வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன டிஃபன் ஐட்டம் உங்கள் வீட்டில்? எங்கள் அப்பா காலைல போகிறப்போ பேணி கேட்டார், பால் பேணி. அடையாள அனுபவம்ல பால் பேணி விற்குது, ஒரு பேக்கெட் 85 ரூபா. அதை வாங்கிட்டு கொஞ்சோண்டு பாலில் போட்டு சக்கர போட்டு கொடுத்துட்டா கிட்டத்தட்ட பாயாசமாக டேஸ்ட்டாக இருக்கும், வயிறு டிம்மன் ஆகிடும். அவர் கேட்கல என்ன சாப்பிட்றாரு. கூட்ட போறியா? ஒரு நாள் ஜமானும் வந்து கேட்க போகிறாங்க, ஒன்றும் இட்லாம் போக போகுது. ரைட், ஓகே, வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்க. ஆ ரைட், ஓகே, நீ சாப்பிடு நீ சாப்பிடு. ஆ வாங்கிட்டாங்க. நீட்டு நீ துணுறது. சரி ஓகே. என்ன பார், நாளைக்கு ஷேவ் பண்ணுமா? என்ன கிழமை? சனிக்கிழமை. என்ன பண்ணணும்? தர்மை தர்மம் செத்தா மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஆயிடுவேன். எத்தனை வாரம் தான் மாப்பிள்ளை ஆகுறது? ஐயோ ஐயோ. சரி சரி ஓகே. சரி அப்பா. என்னது அப்பா? என்னது? பாத்ரூம். எங்கே போனார்? வயல் பாத்ரூம் போயிட்டாரா? சரி, க்ளீன் பண்ணிட்டு வரேன். ஓகே, அவர் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. அப்பா ட்ரு அப்பா ட்ரு. இவங்க மழை வயல் தப்பு போயிட்டான். என்ன போயிட்டான்? ஆகி போயிட்டாரா? சரி ஓகே, அது க்ளீன் பண்ணிட்டு வரேன். அது ஒரு ஹாஃப் அன் அவர் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே சாப்பிட்டு ஆப்பிள் சாப்பிட்டாரா? ஆப்பிள் சாப்பிட்ற பிடிக்கிச்சு அவருக்கு. வீட்டில் எத்தனை வச்சுருந்தாங்க. சரி ஓகே. சரி சாப்பிட, க்ளீன் பண்ண வந்துட்டு அந்த ரூம் போயிட்டு. நீ சாப்பிடு. நேற்று காலைல ஒன்று, எப்போ ஒன்று, காலைல ஒன்று. நேற்று காலைல ஒன்று, இப்போ ஒன்று சாப்பிட்டாரா? அதான் பிடிக்கிச்சேன். பிடிக்கிச்சுன்னா என்னது? பிடிக்கிச்சுன்னா என்ன? சரி சரி சாப்பிடு. அது ஒரு வயசானவர்களுக்கும் தம்பிக்கும் செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு கடமை, என் கடமை நான் செய்கிறேன். இதை வந்து சில பேர் சீன் சொல்கிறாங்க. நான் சொன்னால் சொல்லிக்கிட்டோம், அது சீனாகவே இருந்தாலும் சீனும் இல்லை, சொல்கிறவங்க சொல்லிட்டோம். இப்போ இது மூலம் நான் என் திருப்திக்கு செய்கிறேன். என்னை பார்த்துட்டு எத்தனையோ பேர் இதை செய்யலாம். பாபா இந்த மாதிரி செய்கிறாரு, நானும் செய்யலாம்னு நிறைய பேர் செய்யலாம். அது வந்து இந்த வீடியோ சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்கள ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது இந்த வீடியோ. எல்லாத்தையும் லைஃப்பை சகிச்சின்னு செய்யணுட்டு தான், ஓகேங்களா? இதையும் சில பேர் பேட் கவுண்ட் பண்ணுறாங்க. நேற்று நைட்டு குட் நைட் சொன்னேன் இல்லையா, அதில் பேட் கவுண்ட் பண்ணியிருக்கேங்க, பாருங்கள். அது நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க, தேங்க்யூ. ரிப்ளை பண்ணணும்னா நான் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேன். அவன் அசிங்க அசிங்கமாக திட்டினாலும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். தம்பி நல்லா திட்டிக்க தம்பி, நான் உங்ககிட்டலாம் காசு வாங்கணும். இது நான் நல்லவனாக காமிச்சு உங்ககிட்டலாம் காசு வாங்கி அந்த காசில் வந்து எங்கள் அப்பாவின் தம்பி நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பாவின் தம்பி காமிச்சு நான் காசு வாங்குவேன். நான் வேலைக்கு போகிறேன், ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் சம்பாரித்து அப்பாவின் தம்பியும் காப்பாற்றுவோம். உங்கள் காசு எதுவுமே எனக்கு வேண்டாம். இன்னமும் லட்ச லட்சமாக கோடி கோடியா அவன் சம்பாதிக்கிறான், கோடிக்கணக்கில் அவனெல்லாம் விட்டான். உனக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், நான் சீன் தான் போடுறேன், சீன் தான் கிரியேட் பண்ணுறேன். வேறு என்ன சொல்கிறது, நான் நல்லவன் கிடையாது, கெட்டவன் தான். அப்படியே வச்சுக்கோ. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எத்தனையோ அப்புறம் இருக்காங்க, அங்கிட்ட போயேன். என்கிட்ட வந்து அப்புறம் வேணாம் எதுங்க, அவங்களை பற்றி பேச நம்மள தான் அசிங்கம். அதான் நீங்களே திட்டிருக்கீங்களே, அவன் பார்த்துருப்பான். ஏடா எப்படி திட்டுறாங்க? ஆமாம், நான் கெட்டவன் தான். என்ன இப்போ ஓ இதான் ஒரு சிஸ்டர், ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவனை, டே இவர் போகிற வீடியோவில் என்னடா தப்பு, உனக்கு அந்த மாதிரி வீடியோ இருந்தால், உனக்கு அந்த மாதிரி வீடியோ பிடிக்குன்னா நம்பரை போட்டுறா சொல்லிட்டு ஏதோ அசிங்கமாக திட்டியிருந்தாங்க அந்த சிஸ்டர். தேங்க்யூ. என் பையன்கிட்ட காமிச்சேன், இந்த மாதிரிலாம் கமெண்ட் வருதுன்ட்டு.
டாடி நீ பிளாக் பண்ணிரு டாடி, அவன் போட்டுனே இருப்பான், நீ பிளாக் பண்ண அவன் பண்ணிட்டு இருப்பான், அவன் பண்றவன் பண்ணிருப்பான், நீ பிளாக் பண்றது பண்ணிருக்கு. நான் எத்தனை வாட்டி பிளாக் பண்ணோம் அத்தனை வாட்டி வரும், அத்தனை வாட்டி பிளாக் பண்ணி பிளாக் பண்றது அப்படியே போட்டுருது பாக்கலாமே. உண்மையில அவர் நல்ல மனுஷனா இருந்தா அவர் மூஞ்ச காமிச்சு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு என்னை திட்டணும், நான் ஒத்துக்கிறேன். நீ ஆம்புலன்ட் ஓகேவா, மூஞ்சியா காமிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் லேடிஸ் பேர்ல வர கமெண்ட், எல்லாம் ஒரு மனுஷனுங்க. நான் பேச பேச அவன் கொஞ்சம் காண்டா இருக்கும், அதுதான் உண்மை. என் பாட்டி என் வயல போயிட்டு இருக்கேன், என்ன சேர்ந்துமா எவ்வளோ தப்பு நடக்குது, அசிங்கசியமாக யூடியூப்லலாம் பச்சை பச்சையாக போடுறாங்க. அந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்க போடுறது, இந்த வீடியோ பிடிக்க போடுறது. ஓகே, நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலைங்க இருக்குது. தம்பி சாப்பிட்டு பாய் பண்ணணும், ஒய்ஃபுக்கு கூட்டினோம், ஒய்ஃபை கூட்டினப்பா அந்த ஒரு வீடியோ போடுவேன். அது ஜாலியாக என்டர்டைன் பண்ணுறேன் இல்லையா, மற்ற என்டர்டைன் பண்ணுறேன், மோட்டிவேஷன் பண்ணுறேன், அந்த திருப்தி எனக்கு போகுது, என்னோடய திருப்தி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ. அம்மா முருகா. ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, பாயெல்லாம் போட்டாச்சு, தலைக்கெல்லாம் போட்டாச்சு, டாட்டா சேர்த்தியாச்சு. ஓ நான் தலை அழிக்குதா, நாளைக்கு சோப் போடுறேன், என்ன சேவ் பண்ணிட்டு சோப் போடுறேன், நிறைய முடியாயிடுச்சு. சரி ஓகே, குட் நைட் சொல்லு. ரைட், ஓகே. நாளைக்கு காலைல எப்படி ஆயிடுவ நீ? நாளை பார்க்கணும், மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஆயிடுவா பாருங்க. ஓகே பாய் பாய், குட் நைட். காப்பி குடிக்க வாங்க. ஓகே, குட் நைட். குட் நைட், குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கடமை முடிந்தது, நாளை காலை தொடரும். நாளைக்கு சனிக்குன்றதால கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, ஷூட் எதுவும் கிடையாது, அடுத்த வாரம் ஏதோ ஷூட்டிங் இருக்குனால எதுவும் கிடையாது, மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் சொல்லிக்கிறாங்க, மயிலாப்பூரில் வந்து ஷிர்டி சாய்பாபா கோயிலுங்க இருக்கு, அது போலாண்டு இருக்கும். ஓகே, ஹாப்பியாக தூங்க, நாங்கள் சாட்டர்டே நான் சொல்கிறது ஒய்ஃபை கூப்பிட்டாலும் ஆஃபீஸ் கம்ப்ளீட்டேன், வீட்டில் சாப்பாடு ரசம் சாம்பார் அப்புறம் ஒருத்தர் வேலை முடிஞ்சு போச்சு, சிம்பிளாக சாப்பிட்டு தூங்கிட்டுதான். குட் நைட், நாளைக்கு நான் ஒய்ஃப் ஆஃபீஸில் போயிட்டு அவங்க இதெல்லாம் ஒரு சாங் கேட்க போகிறோம். ஓகேங்களா, பாய், குட் நைட், டேக் கேர்.